வர்க்ஷீட் ஒன்னு சுருக்கமான விடை தருக கேள்வி எண் 14 ஐ மீன் சிம்பிளிஃபிகேஷன் சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க -7/8 +5/6 சிம்பிளிஃபிகேஷன் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் -1/24 அடுத்து 15வது கேள்வி 15th question உங்களுக்கு சேம் கிட்டத்தட்ட சிம்பிளிஃபிகேஷன் தான் இதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா அந்த எக்ஸோட வேல்யூ 2/3 16வது கேள்வி மல்டிப்ளை 15/28 வித் த இன்வர்ஸ் ஆஃப் -5/14 ஐ மீன் தலைகீழியால் பெருக்குக ஸோ அதை தலைகீழியா -5/14 14/-5 போட்டு நம்ம அடிச்சு கொடுக்கணும் அடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஆன்சர் வந்து ஐ மீன் ஆன்சர் கிடையாது உங்களுக்கு 3/-2 அப்படின்னு வரும் அந்த 3/-2 -3/2 நீங்கள் ஆன்சர் எழுதிக்கலாம் ஏன்னா மைனஸ் கீழே போட்டால் ரைட்டு மேலே போட்டாலும் கரெக்ட் அடுத்து 17 த காஸ்ட் ஆஃப் த 1 மீட்டர் வயர் இஸ் 49/3 ருபீஸ் வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் 207/7 மீட்டர் ஆஃப் வயர் ஸோ அப்போ 1 மீட்டர் கம்பி இவ்வளோ அப்படின்னா இத்தனை மீட்டர் கம்பி என்ன விலை அப்படின்னு கேட்குறாங்க ஸோ காஸ்ட் ஆஃப் 1 மீட்டர் வயர் நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க 49/3 அப்போ காஸ்ட் ஆஃப் 207/7 மீட்டர் வயர் அப்படிங்கிறப்ப நம்ம போட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் 483 18வது கேள்வி த ஏரியா ஆஃப் ஏ ரெக்டாங்குலர் அலுமினியம் ஷீட் இஸ் 3/4 square meters த லென்த் ஆஃப் த ஷீட் இஸ் 51/40 meters ஃபைண்ட் த பிரெத் ஆஃப் த ஷீட் ஸோ இந்த செவ்வக வடிவ அலுமினிய தகட்டினுடைய பரப்பளவு 3/4 சதுர மீட்டர்னு கொடுத்துருக்காங்க அத்தகட்டின் நீளம் 51/40 அப்படின்னா மீட்டர் எனில் 51/40 மீட்டர் எனில் தகட்டினுடைய அகலத்தை காண்க அப்போ லென்த் இன்ட்டு பேர்த் ஈக்குவல் டு 3/4 அப்போ நீளம் இன்ட்டு அகலாம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு லென்த் என்ன கொடுத்துருக்காங்க பேர்த் என்ன கொடுத்துருக்காங்க அப்போ லென்த் வந்து 51/40 இன்ட்டு பேர்த் தான் கேட்டிருக்கேன் அப்போ பேர்த் அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த 51/40 அப்படிங்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது ரைட் ஹேண்ட் சைடில் போகிறப்ப ரெசிப்ரோக்கலாக போகும் தலைகீழியாக போகும் நீங்கள் அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா பர்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10/17 மீட்டர் ஐ மீன் 10/17 மீட்டர்ஸ் 19 பார்த்தீங்க அப்படின்னா மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் 1 and -1 ஆர் 1 and -1 ஜஸ்டிஃபை ஸோ 1 மற்றும் -1 பெருக்கல் தலைகீழிகள் முறையே 1 மற்றும் -1 ஆகும் இதை நியாயப்படுத்து ஜஸ்டிஃபை ப்ரூவ் பண்ணு அப்படின்றாங்க 19th கொஸ்டினுடைய ஆன்சர் ஸோ நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க 1 - 1 அப்படிங்கிறது ஒரு பொருந்தும் மிகை அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுன்னு கேட்டிருந்தாங்க ஸோ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் 1 இஸ் என்னது 1/1 அப்போ ஈக்குவல் டு ஆன்சர் 1/1னா 1 தான் அதே இது மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் -1ங்கிறது என்னாகும் 1/-1 = -1 ஸோ அப்போ 1 என்பது -1 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டாங்க
20th question parunga, 1 by 8 greater than 1 by 9 then 1 by 8 minus 1 by 9 is positive. Give reason. அது பாசிட்டிவ் தான், ரீசன் சொல்லுங்கன்றாங்க. ஸோ பாருங்க உங்களுக்கு 1 பை 8 கிரேட்டர் தென் 1 பை 9 எனில், அப்போ 1 பை சம் தமிழில் 1 பை 8 மைனஸ் 1 பை 9 என்பது மிகையாகும். பாசிட்டிவ்னா மிகையாகும், காரணம் போது. ஸோ சம் எழுதியாச்சு. இதில் பாருங்க, ஏ கிரேட்டர் தென் பி தென் ஏ மைனஸ் பி இஸ் அ பாசிட்டிவ். பாசிட்டிவ்னு சொல்லிட்டாங்க. அப்போ நெகட்டிவ் என்னவா இருக்கும்? பி மைனஸ் ஏ இஸ் அ நெகட்டிவ், இது மிகையாகாது. அப்போ 1 மைனஸ் 8 மைனஸ் 1 பை 9 இஸ் ஆல்சோ பாசிட்டிவ். அப்போ 1 பை 8 மைனஸ் 1 பை 9 அப்படிங்கிறது பாசிட்டிவ் தான். அப்போ என்னது நிரூபிக்கப்பட்டது? க்வெஸ்சன் நம்பர் 21, ரைட் அண்ட் அசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், ஏறு வரிசையில் எழுதுக. ஏறு வரிசைனா லோயர் நம்பர்லேருந்து ஹையஸ்ட் நம்பருக்கு போவோம், இந்த ஹையர் நம்பருக்கு போவோம். இதில் பார்த்தீங்கன்னா கீழே உள்ள நம்பர் எதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈவனாக இல்லை. அப்போ ஈவன் அந்த நம்பரை மாத்திரத்துக்கு என்ன பண்ணுவோம்? நம்ம எல்சிஎம் எடுப்போம், அதாவது நீச்சியமாக எடுப்போம். நீச்சியமாக எடுத்து எல்லா நம்பரும் நம்ம ஈவனாக கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அது அசெண்டிங் ஆர்டரா மாத்துறதா இல்லை டிசெண்டிங் ஆர்டரா மாத்துறதா, அதாவது ஏறு வரிசையில் எழுதுறதா இறங்கு வரிசையில் எழுதுறதா அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் பாருங்கள், ஏறு வரிசையில் உங்களுக்கு கேட்டிருக்காங்க, ஏறு வரிசையில் நாங்கள் பதில் கொடுத்துருக்கோம். அடுத்தப்பில் 22, find a rational numbers between minus 4 by 7 and 1 by 7. அதாவது minus 4 minus 4 by 7 மற்றும் 1 by 7 இந்த ரெண்டுக்கும் இடையிலானவையும் விகிதமுறி எண்களை கண்டுபிடிக்க அப்படின்றாங்க. இப்போ மைனஸ் 4 பை 7 அதுக்கு அடுத்து வரக்கூடிய விகிதமுறி எண் மைனஸ் 3 பை 7 மைனஸ் 2 பை 7 மைனஸ் 1 பை 7 0 1 பை 7 இந்த மெத்தடில் தான் நீங்கள் விகிதமுறி எண்களை கண்டுபிடிக்கணும். அடுத்து 23, சம பகுதிகளாக மாற்றி 2 பை 9 மற்றும் 70 பை 90 இடையில் அமையும் 4 விகிதமுறி எண்களை கண்டுபிடி. Find 4 rational numbers between 2 by 9 and 7 by 90 by making same denominator. ஸோ 2 பை 9 இன்ட்டு 10 பை 10. ஸோ பெருக்கிறோம் அப்படின்னா 20 பை 90 ஹோல் நம்பராக கிடைச்சிடும். 70 பை 90 இன்ட்டு 1 பை 1னால நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 70 பை 90. அப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், 20 பை 90, 70 பை 90. அப்போ 20க்கு அப்புறம் 21 பை 90, 22 பை 90, 23 பை 90, 24 பை 90. அதாவது நம்ம எல்சிஎம் எடுத்து பண்ணணும், இங்கே நேரடியாக நீங்கள் 10 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அந்த ஈவன் நம்பராக கிடைச்சிடும். அப்போ நம்ம ஈஸியாக எழுதிடலாம். So, 24 question number, find 6 rational number. போனதில் 4 rational numbers கேட்டிருந்தாங்க, இதில் 6 rational numbers between minus 2 by 3 and minus 1 by 5 by using LCM method. ஸோ நிச்சயமாக முறையில் மைனஸ் 2 பை 3 மற்றும் மைனஸ் 1 பை 5க்கு இடையில் அமையும் 6 விகிதமுறி எண்களை கண்டுபிடிக்கவும். 6 எண்கள் கண்டுபிடிக்கணுன்றாங்க, சம்மில் கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு மைனஸ் 2 பை 3. ஸோ ரெண்டு ஈவனாக நம்ம வந்து கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸை டினாமினேட்டர்ஸ் ஒன்னாக்கணும் அப்படின்னா எல்சிஎம் எடுக்கணும். அப்போ மைனஸ் 2 பை 3 இன்ட்டு 5 பை 5 பெருக்குன்னா நம்மளுக்கு வேல்யூ கிடைக்குது மைனஸ் 10 பை 15. அதே மாதிரி மைனஸ் 1 பை 5 மூணால் பெருக்கணும்னா கீழே 5 15. பாருங்கள், டினாமினேட்டர்ஸ் ரெண்டும் நம்மளுக்கு ஒன்றா வந்துடும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக மைனஸ் 10 மைனஸ் 3, இதுக்கு இடையில் உள்ள நம்பர் என்னது? மைனஸ் 4 பை 15, மைனஸ் 5 பை 15, மைனஸ் 6 பை 15, மைனஸ் 7 பை 15, மைனஸ் 8 பை 15, மைனஸ் 9 பை 15. அடுத்து 25th கேள்வி, a subtraction between any two rational numbers is not a commutative. Explain. இரு விகிதமுறி எண்களின் கழித்தல் பரிமாற்று பண்பை நிறைவு செய்யாது. இவற்றை விளக்குக. 25th கேள்வியுடைய பதில் பாருங்க, ஏ ஈக்குவல் டு 2 பை 5 எடுத்துக்கிட்டோம், பி ஈக்குவல் டு 1 பை 5 எடுத்துக்கிட்டு அதனுடைய பெருக்கல் ஐ மீன் பெருக்கல் பரிமாற்று கழித்தல் சாரி கழித்தல் பரிமாற்று பண்பை நிறைவு செய்யாது அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. கழித்தல் ஐ மீன் சப்ட்ராக்ஷன்ல ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ சப்ட்ராக்ஷன் நம்ம ப்ரூவ் பண்ணுறப்ப ஏ மைனஸ் பி பி மைனஸ் ஏன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஏ மைனஸ் பியில் எடுத்துக்கிட்டோம்னா வேல்யூ 1 பை 5, அதே இது பி மைனஸ் ஏல எடுத்துக்கிட்டோம்னா வேல்யூ மைனஸ் 1 பை 5. அப்போ ப்ளஸ் மைனஸ் வந்தால் அது பரிமாற்று பண்பை நிறைவு செய்யாது. அப்போ பாருங்கள், தேர் ஃபோர் இரு விகிதமிரு எண்களின் கழித்தல் பரிமாற்று பண்பை நிறைவு செய்யாது. தேர் ஃபோர் சப்ட்ராக்ஷன் பிட்வீன் எனி டூ ரேஷனல் நம்பர்ஸ் இஸ் நாட் கம்யூடேட்டிவ். 26 பாருங்க, ப்ரூவ் தட் த மல்டிபிளிகேஷன் ஆஃப் எனி டூ ரேஷனல் நம்பர் சாட்டிஸ்ஃபைஸ் கம்யூடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஏதேனும் இரு விகிதமுறை எண்களின் பெருக்கல் பரிமாற்று பண்பை நிறைவு செய்யும் என்பதை நிரூபி அப்படின்றாங்க. ஸோ பெருக்கல் பரிமாற்று பண்பு அப்படின்றதுனா கண்டிப்பாக நிறைவு தான் செய்யும். பாருங்க, ஏ வந்து நம்ம 2 பை 5 எடுத்துக்கிட்டோம், பி 1 பை 5 எடுத்துக்கிட்டு ஏ இன்ட்டு பி பி இன்ட்டு ஏன்னு போகிறோம். ஏ இன்ட்டு பின் போட்டாலும் சரி பி இன்ட்டு ஏன் போட்டாலும் சரி அவர் ஆன்சர் இஸ் 2 பை 25. ஸோ 2 பை 25 அப்போ தேர் ஃபோர் என்ன ஆகுது?
பரிமாற்று பண்பை நிறைவு செய்யுது. ஏ இன்டு பி ஈக்குவல் டு B into A. But therefore, the multiplication of any two rational numbers satisfies commutative. Therefore, அதாவது இரு விகிதமுறு எண்களின் பெருக்கல் பரிமாற்று பண்பை நிறைவு செய்யும். ஸோ பயிற்சித்தாள் ஒன்று எட்டாவது கணிதம் முடிஞ்சது. பயிற்சித்தாள் இரண்டு நாளை காலை உங்களுக்கு பதிவேற்றம் செய்யப்படும். ஸோ நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த கண்டென்ட் என்ன அப்படிங்கிறது புரியும். நம்மளுடைய வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ எப்பெல்லாம் அப்லோடு பண்ணுறோமோ உங்களுக்கு உடனுக்குடன் உங்களோட கையில் கிடைக்கும். இது உங்கள் கல்வி சதகம், உங்கள் வாழ்வின் வெற்றி சதகம். நன்றி மாணவர்களே.